ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கலாம், அவ்வளோ ஏன் ஓவர் 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 கான்ஃபிடன்ஸ் கூட இருக்கலாம், ஆனா யாரை பார்த்தோம் எதை பார்த்தோம் அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணக்கூடாது. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி அப்படி நம்ம எல்லாரும் கொரோனா இன்னும் இந்த கொடிய வைரஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால கொரோனா நமக்கு என்ன காமிச்சது, எனக்கு சாவுபயத்தை காட்டி பாருமா. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, அப்படி இருக்கும்போது இந்த ஃபேமிலிஸுக்கு நடுவில் கோவிட் முகாம் வைக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி 2 weeks ஆஃப்டர் போஸ்டிங் திஸ் வீடியோ, மை மதர் டெஸ்டட் பாசிட்டிவ். அந்த மாதிரி ஒன்றும் ஆகிடுது. அந்த வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், எங்கேயோ நடந்தால் அது நியூஸ், நம்ம பக்கத்து வீட்டில் நடந்தால் அது சீரியஸ் நியூஸ், அது நம்ம வீட்டில் நடந்தால் தான் அது பெயின். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். எங்கள் அப்பா வந்து டெய்லி டீ குடிப்பார், அதுவும் டீ கடையில் தான் டீ குடிப்பார். அப்போ டீ கடையில் இருக்கிறவங்கலாம் வந்து என்னென்னமோ பேசுவாங்களாம். அவங்க என்ன பேசுவாங்கன்னா, கொரோனாங்கிறது ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட் வந்து கொரோனான்னு சொல்லி ஏமாத்துறாங்க, யாருமே சாவலை அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்களே, இது எவ்வளோ பைத்தியக்காரத்தை தெரியுமா? இவங்க எல்லாரும் பேசுறத கேட்கும்போது நமக்கே கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வருது. ஸோ கொரோனா இஸ் ரியல், கொரோனா கில்ஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கொரோனா வந்தப்போ எங்கள் அம்மா எவ்வளோ சஃபர் ஆனாங்கன்னு நான் கண்ணால் பார்த்தேன். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எல்லாரும் வீட்டில் இருங்க, நான் டெய்லி வீடியோ போடுறேன், என் வீடியோவை பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், பாராட்டி பழகுங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கள் மாமா வீட்டில் எங்கள் அத்தை சமைப்பாங்க, எங்கள் அத்தை சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா, அத்தை இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்னால் எங்கள் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த மாதிரி வாழ்க்கையை எல்லாரும் வாழுவோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.